சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். நாங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பு போலீஸ் தலைமையகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம், குவிந்த போலீசார். நாளை தொடக்கம் வாகனங்களுக்கான புதிய கட்டணங்கள் அதிகரிப்பு வெளியான வர்த்தமானி. வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களின் காணிகளை சுவீகரிக்க அனுமதிக்க மாட்டேன், ரணில் அறிவிப்பு. பாலியல் துஷ்பிரயோக குற்றம் சாட்டப்பட்ட இலங்கை கிரிக்கெட் வீரருக்கு பிணை. திலினி பிரிய மாலியுடன் மகிந்த, ரோஹித ஆகியோர் நெருங்கிய தொடர்பு வெளியானது ஆதாரம். மீண்டும் சர்ச்சை, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சித் தலைவர்கள் கூட்டாக கடிதம். கோட்டாபய எடுத்த தீர்மானத்தை தன்னால் எதிர்க்க முடியவில்லை, விவாதத்தில் தெரிவித்த அமைச்சர். இலங்கையில் நாளை தொடக்கம் வாகனங்களுக்கான பதிவு கட்டணங்கள் உள்ளிட்ட சில கட்டணங்களை அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கான வர்த்தமானி அறிவித்தல் போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்த்தனவினால் வெளியிடப்பட்டுள்ளது. சாதாரண முறைமையின் கீழ் வாகனங்களை பதிவு செய்வதற்கான கட்டணம் 2,000 ரூபாவாக அதிகரிக்க உள்ளதுடன் முன்னுரிமை அடிப்படையிலான வாகன பதிவு கட்டணம் 3,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட உள்ளது. அத்துடன் ஒருநாள் சேவையின் கீழ் வாகனங்களை பதிவு செய்வதற்கான கட்டணம் 4,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட உள்ளதுடன் தாமதமாகி செலுத்தப்படும் வாகன பதிவு கட்டணங்கள் பல்வேறு கட்டங்களாக அதிகரிக்கப்பட உள்ளன. அவ்வாறு தாமத கட்டணமாக மகுளுந்துக்கு 100 ரூபாவும் உந்துருளிக்கு 50 ரூபாவும் அறவிடப்படும் என வர்த்தமானி அறிவித்தல் கூடாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் விளக்கு அருகில் வைக்கப்பட்டுள்ள திலனி பிரியமாளியுடன் தொடர்பில் முன்னாள் பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் உள்ளதாக முன்னாள் விமானப்படை அதிகாரி கீர்த்தி ரத்நாயக்கு தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவும் ரோஹிதா அபே குணவர்த்தனவும் திலினி பிரியமாலியுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்ததாகவும், ஒருமுறை அவரை தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றத்திற்கு கொண்டுவர முயற்சித்ததாகவும் கீர்த்தி ரத்நாயக்கோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பான நிதி மோசடி மற்றும் சம்பவத்துடன் தொடர்புடையவர்களுக்கு இடையிலான பல பரிவர்த்தனைகளை அவர் வெளிப்படுத்தி வருகின்றார். அத்துடன் வெளிப்படுகின்ற அனைத்து விடயங்களுக்கும் தாம் பொறுப்பு என்றும், யாரேனும் பாரபட்சம் காட்டினால் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் முன்னாள் விமானப்படை அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை உடனடியாகவும் விரைவாகவும் கூட்ட வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பத்திற்கு, இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சீனாத் ராசாவுக்கும் பங்காளி கட்சி தலைவர்கள் கூட்டாக கடிதம் அனுப்பியுள்ளனர். செலோவின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், பிளட்டின் தலைவர் த சித்தார்த்தன் ஆகியோர் ஒப்பமிட்டு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பல தடவைகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை கூடுவதற்காக கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருப்பினும் அது தொடர்ச்சியாக பல காலம் நடைபெறாமலே இருப்பது கவலைக்குரியது என்றும் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கும் அங்கத்துவ கட்சிகளுக்கு இடையிலான கருத்து பரிமாற்றங்கள் சீர்குலைந்துள்ளன. கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதனால் புரிந்துணர்வு அற்ற சூழலே காணப்படுகிறது. இதைத் தவிர அங்கத்துவ கட்சிகள் உள்ளே ஏற்படுகின்ற பூசல்களும் முரண்பாடுகளும் அந்த கட்சிகளை மாத்திரம் பாதிக்காது என்றும், மாறாக ஒட்டுமொத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் பாதகமாக உருவாகி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையை தொடரவிடாமல் தடுத்து நிறுத்துவதும் பாரிய தேசிய இயக்கத்தை தொடர்ந்து சிக்கலுக்கு உட்படுத்துகின்ற நடவடிக்கைகளை கட்டுக்கு கொண்டு வரவும், உடனடியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அங்கத்துவ கட்சிகளின் பிரதானிகளை கொண்டு ஒருங்கிணைப்பு குழுவை கூட்டுவது அவசியம் என கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் ரசாயன உரத்துக்கு தடை விதிப்பதற்கு எடுக்கப்பட்டிருந்த முடிவால் இன்று தேயிலை உற்பத்தி துறையில் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக பெருந்தோட்டத்துறை அமைச்சர் ரமேஷ் பத்ரன சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தின் போது பெரும் தோட்டத்துறை அமைச்சர் ரமேஷ் பத்ரனு இவ்வாறு தெரிவித்திருந்தார். ரசாயன உரத்திற்கு தடை விதித்து தவறான முடிவால் தேயிலை உற்பத்தி துறையும் பாதிக்கப்பட்டது. இதுபற்றி நான் இதுவரை கதைக்கவில்லை. அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவு என்பதால் கூட்டு பொறுப்பிற்காக அமைதி காத்தேன். எனினும் எதிர்க்கட்சித் தலைவர் கூறுவது போல தேயிலை உற்பத்தி 60% வீழ்ச்சியடையவில்லை, 10-15% வரைதான் வீழ்ச்சியடையும். உரத்தடை தவிர தேயிலை உற்பத்தியை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்துவித நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளோம். தேயிலை உற்பத்தி முற்றாக சரிந்துவிட்டது என்ற கருத்தை ஏற்க முடியாது. தற்போதும் உரம் கிடைக்கிறது, சிறந்த காலநிலை உள்ளது. எனவே எதிர்காலத்தில் தேயிலை உற்பத்தியும் அதிகரிக்கும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அனுராதபுரத்தில் போதைப்பொருள் சுற்றிவளைப்புக்காக சென்ற போலீசாரை தாக்கிய 6 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
அனுராதபுரம் குற்றப் புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழு நேற்று பொபுதுப்புற பிரதேசத்தில் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது 14 கிராம் 220 மில்லி கிராம் ஹெரோயினுடன் 4 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை போலீசாரிடம் அழைத்து செல்ல தயாரான போது அவ்விடத்திற்கு வந்த சந்தேக நபர்களின் உறவினர்கள் 6 பேர் போலீஸ் உத்தியோகத்தர்களை கற்களால் தாக்கியுள்ளனர். காயமடைந்த போலீஸ் உத்தியோகத்தர் சிகிச்சைக்காக அனுராதபுரம் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். போலீஸ் உத்தியோகத்தர்களின் கடமைக்கு இடையூறு விளைவித்தமை, சட்டவிரோதமாக ஒன்று கூடியமை மற்றும் கற்களால் தாக்கி காயங்களை ஏற்படுத்திய குற்றங்களுக்காக குறித்த 6 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களின் காணிகளை சுவீகரிப்பதற்கு ஒருபோதும் அனுமதி வழங்கப்பட மாட்டாதென ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு மக்களின் காணிகள் அவர்களுக்கே சொந்தம் என்றும், எனவே எவரும் அதனை ஆக்கிரமித்து வைக்கவோ அல்லது அவற்றை எவரும் சுவீகரிக்கவோ தான் இடமளிக்க மாட்டேன் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களின் அனுமதியின்றி சுவீகரிக்கப்பட்டு இன்னமும் விடுவிக்கப்படாமல் இருக்கும் காணிகளை படிப்படியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்கவுள்ளதாகவும் ரணில் மேலும் தெரிவித்துள்ளார். பேராதனிய மற்றும் பிலிமத்தலாபை பகுதிக்குட்பட்ட எழுகொட பகுதியில் தொடர்ந்து ஒன்று தடம் புரண்டுள்ள நிலையில் மலையகத்திற்கான தொடர்ந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. கொழும்பு தொடுக்கும் பதுளை வரை சேவையில் ஈடுபடும் உரரட்ட மெனிக்கே தொடருந்தே இன்று அதிகாலை தடம் புரண்டுள்ளது. இதனால் மலையகத்திற்கான தொடருந்து சேவையில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தடம் புரண்டுள்ள தொடருந்தினை தடம் ஏற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மாகோவிற்கான அலுவலக தொடருந்து சேவை தாமதமாகவே இடம்பெறும் என தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. தற்போது தடுப்பு உத்தரவின் கீழ் வைக்கப்பட்டுள்ள அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் இணைப்பாளர் வசந்த முதலிகே மற்றும் கல்வெவர் ஸ்ரீதமத்திரர் ஆகியோரிடம் வாக்குமூலங்களை பெற்றுக் கொள்வதற்காக காவல்துறை விடுத்த கோரிக்கைக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கொழும்புக்கோட்டை நீதவான் திலனிகமக்கே இதற்கான அனுமதியை வழங்கியுள்ளார். கடந்த ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி கழனி பல்கலைக்கழகத்தில் இருந்து கொழும்புக்கோட்டை ஜனாதிபதி செயலகம் வரை பேரணியொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த பேரணி தொடர்பில் தடுப்பு உத்தரவின் கீழ் தற்போது வைக்கப்பட்டுள்ள அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய இணைப்பாளர் வசந்த முதலிகே மற்றும் கல்வெவர் ஸ்ரீதர்மதேரர் ஆகியோரிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட வேண்டும் என கொம்பனி தெரு காவல்துறை நீதிமன்றத்தை கோரியிருந்தது. அந்த கோரிக்கையை ஆராய்ந்து கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றம் குறித்து இருவரிடமும் வாக்குமூலங்களை பெற்றுக்கொள்ள அனுமதி வழங்கியுள்ளது. பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு விளக்கு மறியலில் வைக்கப்பட்டிருந்த இலங்கை கிரிக்கெட் வீரர் தனுஷ்கோ குணதிலகவிற்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. தனுஷ்கோ குணதிலகவின் 2வது பிணை கோரிக்கை இன்று சிட்னியில் உள்ள டவுனிங் சென்ட்ரல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன் போதே அவருக்கு பிணை வழங்கி நீதிமன்றம் உத்தரவு இட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தனுஷ்கோ குணதிலக தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக சிட்னி யுவதியொருவர் போலீசில் செய்த முறைப்பாட்டை அடுத்து அண்மையில் கைது செய்யப்பட்டு விளக்கு மறியலில் வைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் இன்று அவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகள் என்றால் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவரின் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவிற்கு உட்பட்டு திராய்மடு பிரதேசத்தில் மக்களின் வேண்டுகோளுக்கு அமைவாக ராசாணக்கியன் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் இருந்து மின்னொலி உபகரணங்களை வழங்கும் நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு இவ்வாறு தெரிவித்திருந்தார். நேற்றைய தினம் கொழும்பிலே நடந்த சம்பந்தனையாவுடைய இல்லத்திலே நடந்த கூட்டம் உண்மையிலே தமிழ் தேசிய சமஷ்டி என்றதை தீர்வாக ஏற்றுக்கொள்ளும் கட்சிகளினுடைய தலைவர்களுக்கான ஒரு கூட்டம் தான் அந்த கூட்டம். அந்த கூட்டத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்பில்லை, அந்த அழைப்பில் எனக்கு அழைப்பில்லை. அந்த கூட்டத்துக்கு நான் இன்னும் கட்சித் தலைவராக வரவில்லை. அதிலே உண்மையிலே எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவே ஸ்ரீநாதராஜன் அவர்களும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் பேச்சாளருமான சுமந்திரன் அவர்களும் சம்பந்தன் ஐயாவும் தான் அந்த கூட்டத்திலே சமூகம் அளித்திருந்தாங்க. நான் கேள்விப்பட்டதில் பார்த்தால் பலர் அந்த கூட்டத்துக்கு வருவதாக சொல்லியிருந்தாலும் கூட அன்று காலையிலும் கூட நான் அறிந்த வகையிலே ஐநாவினே ஒரு கூட்டம் ஐநாவோட ஒரு நடந்த ஒரு கூட்டத்திலே பங்காளி கட்சியினுடைய தலைவர்களான செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களும் சித்தார்த்தன் அவர்களும் அந்த கூட்டத்தை கலந்து கொள்வதாக சொல்லியிருந்தாலும் கூட அவர்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை. சில நேரம் அவங்க சமஷ்டி முறையை ஏற்றுக்கொள்ளாத கட்சிகள் என்று சொல்லி அதில் கலந்து கொள்ளவில்லையா, இல்லாட்டி என்ன காரணம் உண்மையில் எனக்கு தெரியாது. நான் அந்த காரணம் இதுவரைக்கும் அறியவில்லை. உண்மையிலே அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சியில் என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருடைய கருத்தை மதித்து அவங்க வர வேண்டும். அண்மையிலே பார்த்திருந்த நான் டெலோ கட்சியை சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மிகவும் மோசமான வகையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பை பற்றி சொல்லியிருந்தார். உண்மையிலே இதிலெல்லாம் மிகவும் கவலையான விடயங்கள்.
கொழும்பு ஜோர்க் வீதியில் இன்று காலை 11:30 மணியளவில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அதிகளவான போலீசார் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை கண்டித்தும் பெண் போலீஸ் அதிகாரிகளை கழுத்தை பிடித்து தள்ளிய போலீஸ் அதிகாரியை பதவியிலிருந்து நீக்குவதுடன் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டம் இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக இலங்கை போலீஸ் தலைமையகத்திற்கு முன்பாக பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் வீதி தடைகளும் போடப்பட்டுள்ளன. குறித்த பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி சிரில் ரமபோசா குறுகிய கால விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நேற்றிரவு இலங்கை வந்திருந்ததுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்றதன் பின்னர் அவர் இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கட்டுநாயக்க விமானப்படை தளத்தில் சந்தித்து இருதரப்பு பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை இந்த சந்திப்பின் போது கட்டுநாயக்க விமானப்படை தளத்தில் தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி சிரில் ரமபோசாவின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கொண்டாட்டங்கள் இடம்பெற்றன. இந்த கொண்டாட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர். களுத்துறை புலட்சிங்கள பிரதேசத்தில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் பௌத்த பிக்கு ஒருவரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். புலத் சிங்கள பிரதேசத்தில் உள்ள விகாரையொன்றில் வசித்து வரும் பிக்கு புலத் சிங்கள பரகுட வீதியில் நேற்று முன்தினம் 40 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். பௌத்த பிக்கு ஒருவர் ஹெரோயின் போதைப் பொருளை எடுத்து செல்வதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய அவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள பிக்கு மத்துகமை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக புலத் சிங்கள போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் ஹெரோயின், ஐஸ், கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் சமூகத்தில் அனைத்து தரப்பினரிடமும் பரவியுள்ளதாகவும் இது மிகப்பெரிய சமூக அழிவை ஏற்படுத்தும் எனவும் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த போதைப் பொருள் பாவனையில் இருந்தும் இளம் சமூகத்தை பாதுகாக்க அதிகாரிகள் உரிய கவனத்தை செலுத்தி செயற்பட வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள். Thank you.